வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே இயேசுவின் ரத்தம் என்னும் பாதுகாப்பு பயமில்லை வெற்றி எனக்கே என்றும் பயமில்லை வெற்றி எனக்கே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்ற நிகழ்வை தொடர்ந்து பார்த்து ஜீவனுள்ள தேவனை நம்பி வருகிற கத்தோடி பிள்ளைகளாக எங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட இந்த நிகழ்வுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவாதி தேவனுடைய கிருபையும் தேவாதி தேவனுடைய ஆசீர்வாதங்களும் உங்களும் உங்களுடைய சந்ததிகளையும் கத்தோடைய வருக பரியந்தம் தொடர்ந்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே செய்வாராக. பிரியமான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவர் எந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் உம்முடைய சத்தியத்தில் தொடர்ந்து நடக்க தேவரீர் சித்தம் கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நான் கேட்கும்போது ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான வார்த்தையினுடைய கண்களுக்கு முன்பதாக காண்பித்தார். 1 யோவான் 3:8 வாசிக்கும்போது கர்த்தர் வார்த்தை சொல்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசனால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று யோவான் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில், ஏனென்றால் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்த ஒரு நல்ல ஊழியக்காரன், ஆண்டவர் அதிகமாக நேசித்த ஒரு தேவனுடைய ஒரு சீஷன், அவர் உலகத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் இந்த தேவனுடைய பிள்ளைகளை பிசாசானவன் பாவம் செய்ய வைக்கிறவன், எந்த பாவத்திற்கு பின்பதாகவும் பிசாசின் கிரியைகள் இருக்கிறது, எந்த ஒரு நெருக்கத்திற்கு பின்பதாகவும் எந்த ஒரு தடுமாற்றத்திற்கு பின்பதாகவும் ஒரு பிசாசின் கிரியை இருக்கிறது, அவன் ஆதி முதலே பொய் பேசுகிறவன், பாவம் செய்கிறவன், பொய்யும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறவன் என்றெல்லாம் சொல்வதோடு கூட அந்த கிரியைகளை அழிப்பதற்கு ஒரே ஒருவர் தான் உண்டு, அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி யோவான் அங்கே ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை சொல்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமார் வெளிப்பட்டார். பல காரியங்களை வேதம் சொல்லுகிறது. சேஷமாக 1 தீமோத்தேயு 1:15 பவுல் சொல்லுவார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எல்லா அங்கீகாரமும் பாத்திரமானது என்று சொல்லுவார். லூக்கா 19 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்படி பல காரியங்களை சொன்னாலும் அதில் இன்னொரு காரியம் என்ன முடிச்சாலும் பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும். இந்த பிசாசின் கிரியைகளை மனிதனால் அழிக்க முடியாது. பிசாசினுடைய வல்லமையை மனிதனால் தன்னுடைய மனுஷிய ஆவினால் ஜெயிக்க முடியாது. பிசாசுக்கு அவன் அடிமையாக இருந்து பிசாசை தொழுது கொள்வான் பல வேளைகளில், ஆனால் அவனை ஜெயித்து தேவனுடைய பலத்தோடு அவனை ஜெயித்து தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள பலன் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அப்போதுதான் அவன் பிசாசை ஜெயித்து கர்த்தரால் வாழ முடியும். இல்லை என்று சொன்னால் அவன் மிக ஆபத்தான ஒரு வாழ்க்கை வாழ வைத்து நம்ம அவனை அந்த பிசாசின் கிரியலோடு கூட அவனை மறிக்க வைத்து அவனை அப்படியே அவனுக்கு நியமிக்கப்பட்ட இந்த நரகத்திற்கு கொண்டு போவதற்கு அவன் கிரியை செய்கிறவனாகவே இருப்பான். ஏனென்றால் ஏற்கனவே ஏதேன் தோட்டத்திலேயே அவன் தள்ளப்பட்டு போனவன், அப்போதே உன்னை அக்னி கடலுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அவனுடைய கிரியைகள் இருக்கும். அவன் எவ்வளவாக ஆத்துமாக்களை அழிக்க வேண்டுமோ அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பான். ஆனால் பிரியமானவர்களே, இதை அறிந்த நாம் வேதம் தெளிவாக சொல்வது போல பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த தேவகுமாரனுடைய நாமத்தில் உள்ள செட்டை நிழலிலே நாம் வாழாத பட்சத்தில் அவன் பலவிதமான நெருக்கங்களை கொண்டு வந்து ஜனங்களை அழிக்க முயற்சி செய்வான். யோவான் 10:10 வாசிக்கும் போது ஆண்டவரே சொன்னார், அவன் திருடன்,
அவனுக்கு திருட தெரியும், கொல்ல தெரியும், அழிக்க தெரியும், வேற ஒன்றுமே அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு திருடன், அவன் திருடுவான், உங்களுடைய ஆரோக்கியத்தை திருடுவான், உங்களுடைய சந்தோஷத்தை திருடுவான், உங்கள் பொருளாதாரத்தை திருடுவான், குடும்ப சமாதானத்தை திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். ஆகவே அவன் எப்போதுமே அப்படிப்பட்ட ஒரு கிரியைகளை செய்கிறவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். வேதபுஸ்தகத்தை திருப்பி அவன் எப்படி கொல்ல வருகிறான் என்கிறதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். இதே மற்ற 8 இருக்கிறதான 29 வசனத்தை வாசிக்கணும். மற்ற 8:29 அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் திருடன், கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். இந்த பகுதி மார்க்கு சுவிசேஷம் 5 நாம் வாசிக்கிறோம். அங்கே சது பிசாசு அவனை விட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் அதட்டுகிறார். பிசாசு அவனை விட்டு போகிறது. இங்கே போவதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் அவர் டிமாண்ட் வைக்கிறது, என்ன சொல்கிறது பாருங்கள், காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அது என்ன காலம்? பிசாசு ஒரு காலத்தை வைத்திருக்கிறான். பிரியமானவர் பிள்ளையிலே, ஒரு மனிதனை அல்லது ஒரு நபரை பிசாசு பிடிப்பதாக இருந்தால், அவன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த சரீரத்துக்குள் இருந்து அவனை கொஞ்சு, அவனை மறுபடியும் அவனுடைய உயிரை பறிப்பது அவனுடைய ஒரு கொலைகார தன்மையுடைய பிசாசானவன். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு விசை இந்த அருமையான பாவனாசம் பகுதியில், இந்த பொதிகைமலை அடிவாரத்தில் ஒரு அருமையான இல்லத்தில் ஒரு சகோதரன் வீட்டு ஜபத்தை நடத்தினார்கள். ஒரு இரவு ஜபத்திற்கு நானும் ஒரு நண்பருமாக நாங்கள் போயிருந்தோம். இரவு சுமார் ஒரு 12 மணிக்கு ஜபம் முடிந்தது பாருங்கள். ஜபம் முடிந்த உடனேயே அந்த வீட்டில் இருக்கிற நிறைய ஜெபிக்க வந்த சகோதரிகள் அவர்கள் வட்டமாக நின்றார்கள். ஒவ்வொருவருக்காக காலை ஒரு மணி இருக்கும், ஒவ்வொருக்காக ஜெபித்து கொண்டு வந்து கொண்டே இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட சகோதரனுடைய தலையின் மேல் கை வைத்த உடனே அந்த நடு இரவில் அந்த மலை அடிவாரத்தில் நிசப்தமாக இருக்கிற இடத்துல ஒரு விகாரமான சிரிப்பின் சத்தம், அந்த சகோதரிக்குள்ள இருக்கிற பிசாசு வந்து பயங்கரமான ஒரு சத்தத்தோடு அங்கிருக்கிற எல்லாரும் பயந்து விடும்படியான ஒரு விகாரமான சத்தத்தோடு அது கத்த ஆரம்பித்தது. கத்த ஆரம்பித்த உடனே அதற்குள் ஒரு பிசாசு இருக்கிறது என்று அறிந்து நான் உடனே சொன்னேன், பிசாசை வெளியே போ என்று சொல்கிறேன். சொன்ன உடனே அது அந்த சகோதரியை அப்படியே குதிக்க வைத்து 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 ஒரு தவளை குதிப்பது போல குதித்து குதித்து வெளியே வாசலுக்கு போகிற இடம் வரைக்கும் அது அவர்களை குதித்து குதித்து எடுத்துக்கொண்டே போகிறது. அது அருகில் அந்த வாசலுக்கு அருகில் போகும்போது எனக்கு ஒரு பயம், என்னவென்று சொன்னால் அவரை வெளியே கொண்டு போய் எங்கேயோ தீயிலோ தண்ணீரோ போட்டு விடக்கூடாது. ஏனென்றால் நான் மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோமே, ஒரு வாலிபனுடைய தகப்பன் வந்து அதை அடிக்கடி அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிறது, ஒரு ஆவி அவனை பிடிக்குது, அப்போது அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிவிடுகிறது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதே போல் இது கொன்றுவிடும், தீயில் தள்ளிவிடும், தண்ணீர் தள்ளிவிடும், கொன்றுவிடும். உடனே நான் சொன்னேன், நில் என்று சொன்னேன், பிசாசை நில் என்று சொன்னேன். உடனே நின்று விட்டு என்று கேட்கறது, போ என்று சொன்னாய், போகிறேன், நில் என்று சொல்கிறாய், நிற்கிறேன், என்ன செய்ய சொல்கிறாய், அது என்னத்தில் கேட்கிறது. இப்போ நான் சொன்னேன், இந்த சகோதரி விட்டு விட்டு போ என்று சொல்கிறேன். பெரியவன் ஆண்டோடைய பிள்ளை அந்த பிசாசு சொல்கிறது, அது எப்படி போவேன், நான் 18 இவளுக்குள் இருக்கிறேனே, 18 இவளுக்குள் இருக்க நான் எப்படி இவளை விட்டு விட்டு போவேன், இவளை கொல்லாமல் விடமாட்டேன் என்று சொல்லி அது சொல்கிறது. இறுதியாக ஜபித்தோம், கர்த்தர் கிருபையாக இந்த சகோதரியுடைய சரீரத்தை பிடித்திருந்த அசுத்த ஆவியை தேவ ஆவியானவர் துரத்தி விட்டார். அந்த சகோதரி அன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால் கிருபையாய் விடுதலை பெற்றார்கள். அதன் பிறகு பாருங்கள், நான் கேள்விப்பட்ட காரியம் என்று சொன்னால், அந்த சகோதரிக்கு 18 ஆஸ்துமா வியாதி இருந்திருக்கிறது, ஆஸ்துமா வியாதி வீசிங் இருந்திருக்கிறது. அது குளிர் நேரங்களில் அவளை பலமாய் கொடுமைப்படுத்தும், மறித்து போகிற சூழ்நிலைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் என்றைக்கு அந்த பிசாசு அவர்களை விட்டு போனதோ அன்றைக்கு அவர்களுக்கு அந்த ஆஸ்துமா வியாதி அவர்களை விட்டு போய்விட்டது. இப்படி பல இடங்களிலே அந்த பிசாசு போன பிறகு வியாதிகள் மாறி போவதை பிரியமான் ஆண்டோடி பிள்ளைகளை நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு எல்லா வியாதிகளும் ஒருவேளை அந்த ஆர்கானிக்கல் ப்ராப்ளம் என்று சொல்லி நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த மருத்துவரால் முடியாது என்ற நிலைமைகள் வரும்போது, ஒருவேளை மார்க் 5 இந்த 12 பெரும்பாடல் சிறியுடைய காரியங்களை பார்க்கிறோமே, நான் ஏற்கனவே சொன்னவண்ணமாக இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த பண்டிகளினுடைய ரத்தத்தை குடிக்கிற ஆவிகளுடைய கிரியை தான் அவர்களை பிடித்திருந்ததே தவிர அது வேறே சரீர பிரகாரமான சம்பந்தமான காரியம் இருக்குமானால் நிச்சயமாக மருத்துவர்கள் அதை சுகப்படுத்தி இருப்பார்கள். இது மருத்துவருடைய கட்டுப்பாட்டிற்கும் மீறின அந்த பிசாசன் கிரியை, பிசாசங்கிரியா இருக்கிறபடினால்தான் கத்தரால் அதை சுகப்படுத்த முடிந்ததே தவிர மறு மனிதர்களால் அது முடியவில்லை. இது பல அனுபவங்களில் நான் பார்த்துருக்கேன். ஒரு விசை சென்னையில் ஒரு மிக பிரபலமான அரசு மருத்துவமனையில் ஒரு மனிதர் வந்திருக்கிறார், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறார். அவருடைய விரல்கள் எல்லாம் முடங்கி போயிருக்கிறது. அவர் கூலி வேலை செய்கிறவர், கொஞ்ச நாட்களாக வேலைக்கு போக முடியவில்லை. இந்த விரல்களை கைகளை வைத்து நிமிர்த்தினால் நிமிரும், விட்டால் மடங்கிவிடும்.
அப்ப அது மருத்துவரிடத்தில் வந்த உடனே டாக்டர் அவரை செக் பண்ணி பார்த்து விட்டு சரீரத்தில் அதிகமான குறை ஒன்று தெரியவில்லை, ஆகவே நான் சில மருந்துகளை தருகிறேன், நீங்கள் ஒரு வாரம் கழித்து வாருங்கள் என்று சொன்னார். ஒரு வாரம் இருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் வந்தார். அப்போது டாக்டர் இனிமேல் உங்களுக்கு ஒரு நரம்பு இன்ஜெக்ஷன் போட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். உடனே அதை இன்ஜெக்ஷன் போடும்படியாக ஊசி மூலமாக மருந்து ஏற்றும்படியாக ஒரு நர்ஸ் அவர்களை அழைக்கிறார். அந்த சகோதரி ஜெபிக்கிற தேவனால் பரிசுத்தாவி பெற்ற ஒரு சகோதரி. அவர்கள் கிட்ட வந்த உடனே டாக்டர் சொன்னார், இப்படி இருக்கிறது, மருந்து கொடுத்தேன் முடியவில்லை, இவர்களுக்கு ஒரு மருந்து இன்ஜெக்ஷன் போட வேண்டும், எழுதித்தரேன் போடுங்கள் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கும் போது சகோதரி கிட்ட வந்த உடனேயே இந்த மனிதன் அப்படியே ஆட ஆரம்பித்தான். ஆட ஆரம்பித்த உடனே டாக்டர் என்ன ஒன்று கேட்கிறார். உடனே சகோதரிக்கு புரிந்து விட்டது. அவர் சொன்னார்களாம், இல்லை டாக்டர், இது மருந்தில் போகாது, இதற்கு வேறு வைத்தியம் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த மனிதர்கள் கொஞ்சம் அனுமதிப்பீர்களா என்னிடத்தில் வருவதற்கு என்று சொல்லி அவர்கள் அழைத்து கொண்டு ஒரு ரூமுக்கு போனார்கள். அந்த மருந்தில் போட அறைக்கு சென்று அந்த சகோதரி அவன் தலையின் மீது கை வைத்து ஜெபித்த மாத்திரத்திலேயே அந்த பிசாசு அவனை விட்டு போனது, அந்த கை நிமிர்ந்து விட்டது. நல்லா கவனிங்க, உடனே டாக்டர் பார்த்து ஆச்சரியப்பட்டாரான். டாக்டர் ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒருவேளை இதை அந்த சகோதரி இந்த இடத்துல இல்லை என்று சொல்லி நினைத்தால் நினைத்து கொள்ளுங்கள் என்ன சம்பவித்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் மாத்திரைகள் இறுதியாக ஒரு நாள் அவனை கொன்று போடும் இந்த வியாதி. வேத புஸ்தகத்தில் ஒரு மனிதனை வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு கிரியையை. அதே மத்தேயு சுவிசேஷத்தில் 9வது அதிகாரத்துக்குள் வாருங்கள். 9வது அதிகாரம் 32-33, இந்த ரெண்டு வேத வசனங்கள், மத்தேயு 32-33 இந்த ரெண்டு வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். அவள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவர்களுக்கு கொண்டு வந்தார்கள். நல்லா கவனித்து பாருங்கள், ஊமை, அவன் பேச முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது அந்த ஊமை அவனுடைய வாயில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அந்த வாயை கட்டி வைத்திருக்கிறது. அது இன்னொரு இடத்துல நான் வாசித்து பார்க்கும்போது செவிட்டும் ஊமையுமான பிசாசு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. காது கேட்க விடாதபடிக்கு, வாய் பேச விடாதபடிக்கு பிசாசு அவனை கட்டி வைத்திருக்கிறது. இங்கே அடுத்த 33வது வசனத்தில் பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். நல்லா கவனித்து பாருங்கள், பிறந்ததிலிருந்து ஒருவளை ஊமையனை போல வாய் பேச முடியாமல் இருக்கிறான். ஆனால் அவனை எத்தனை மருத்துவங்கள் பார்த்தார்களோ நமக்கு தெரியாது. மருத்துவர்களை பார்த்து அவனுக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. கிடைக்காத பட்சத்தில் அங்கே என்ன சம்பவிக்கிறது? வேதம் சொல்லுகிறது ஆண்டவரிடத்தில் அவனை கொண்டு வருகிறார்கள். அவனை ஆண்டவர் அந்த மனிதனுக்காக ஜெபிக்கிறார். அவன் மேல் கைகளை வைத்து பிசாசை அதட்டி துரத்துகிறார். பிசாசு போன உடனேயே ஊமையன் பேசினான். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஊமையன் பேசுகிறான். இன்றைக்கும் என்னை கேட்டுக்கொண்டு கத்தோடைய பிள்ளைகளே, பல காரியங்களுக்கு நீங்கள் பல இடங்களிலே மருத்துவங்கள் சென்று பார்த்து 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 அது முடியாமல் போகலாம். சில இடங்களிலே நீங்கள் சில குடும்பத்தில் உள்ள காரியங்களுக்காக அனைவருக்கும் ஜெபித்து ஜெபித்து இன்னும் அது சரியாகாமல் போகலாம். ஆனால் எல்லாமே நீங்கள் இந்த ஒருவேளை சரீரத்தில் உள்ள பலகீனங்கள், சரீரத்தில் உள்ள அவயவங்களில் உள்ள பலகீனங்கள் என்று நம்முடைய வீக்னஸ் என்று நினைத்து விடக்கூடாது. அது ஒரு எல்லை மீறி போகும்போது சுதாரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சமுத்திரம் சென்று ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சுகத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம் அவர். ஆகவே அவர் சுகத்தை கொடுக்க வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த வேத வசனங்கள் எல்லாம் மிகவும் சத்தியமானவைகள், மிகவும் சத்தியமானவைகள். கர்த்தருடைய வார்த்தை சொல்க பாருங்கள், பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனிதன். இது ஒருவேளை பட்டணத்தில் அதிகமாக ஊழியங்கள் செய்யும் போது இந்த அனுபவங்களை பார்க்க முடியாது. கிராமங்களில் ஊழியம் செய்யும் போது வந்து பாருங்கள், அல்லது கிராம ஊழியங்கள் செய்கிற அந்த பிள்ளைகள் இடத்துல கேட்டு பாருங்கள், அல்லது மிஷினரி பணித்தளங்களில் ஆதிவாசிகள் மத்தியிலே மலைப்பகுதிகளே ஊழியம் செய்கிற மிஷினரிகளுடைய அனுபவத்தை கேட்டு பாருங்கள். மிஷினரி அனுபவங்களை கேட்டு பாருங்கள். அங்கே அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள் அங்கே பிசாசின் கட்டுகள் அதிகமாக இருக்கும். கிராமங்களிலே சென்று ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நாம் ஒரு ஆண்டோடு சுவிசேஷம் சொல்லி கொண்டிருப்போமானால் திடீரென்று ஒரு மனபரப்புக்குள்ளிருந்து ஒரு பிசாசு ஆடுவதை பார்க்க முடியும். ஒரு விசை கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிற ஆனைகட்டி என்கிற இடத்திற்கு மேலாக கேரளாவுக்குள்ளாக அந்த சிறுவாணி மலையின் முதல் பகுதி, தமிழ்நாட்டில் இருக்கிற பகுதியில் கேரளாவுக்குள் இருக்கிற பகுதி, அங்கே பஸ்ஸுகளெல்லாம் கிடையாது, ஜீப்புகளில் போக வேண்டும். ஊழியம் செய்யும்படியாக அங்கே அழைக்கப்பட்டிருந்தோம். அழைக்கப்பட்டிருக்கும் போது எங்களுக்கு நல்ல மூத்த ஊழியராகிய டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் அங்கிள் எங்களோடு கூட வந்திருந்தார்கள். அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் என்னத்தில் சொன்னார்கள், தம்பி ஒரு பாடலை பாடி ஒரு ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அப்பொழுது நான் பாடி ஒரு பாடலை பாடி ஜபத்தை பாடி கொண்டிருக்கும் போது, ஜபம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே ஒரு சகோதரிக்குள்ளிருந்து ஒரு பிசாசு ஆட ஆரம்பித்தது. அந்த ஆடி அவர் அங்கிருந்து எழுந்து நேராக டாக்டர் கிளிஃபோர்ட் குமார் அங்கிளுக்கு அருகில் வந்து அந்த பிசாசு விழுந்தது. அவர் இயேசுவினால் போ என்று சொன்ன உடனே ஆண்கள் பகுதியில் இருக்கிற ஒரு மனிதனுக்குள் அவர் ஆட ஆரம்பித்தார். இந்த சகோதரி வெளியே தான் ஆட ஆரம்பித்தார். விசாரித்து பார்க்கும்போது இந்த சகோதரியுடைய கணவன் அவர். ஆகவே அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஏதோ ஒரு காரியம்,
ஒரு சூனியம். அந்த குடும்பத்தை ஆவிகள் அலக்கழித்து கொண்டிருக்கிறது. பிரியமான ஆண்டவர் பிள்ளைகளே, இது பல வேளையிலே விசிபிளாக கண்களுக்கு முன்பு நமக்கு தெரியாது. இது எப்படி செயல்படும் நீங்கள் ஒரு காரியத்தை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு ஒரு ஆண்டவருடைய பயணத்தின் அனுபவத்தில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்ப்பீங்களான ஒரு காரியத்தை நாம் வேதத்து புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். மார்க்கு சுவிசேஷம் 4 வாங்க வரும்போது அங்கே வேதம் சொல்கிறது 37 வசனம். மார்க்கு 4:37, அடுத்து நான் வந்து 39 ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன். வேதம் சொல்கிறது, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு. நல்லா கவனிங்க, சுழல் காற்று உண்டு அங்கே உருவாகுது. ஒரு ஸ்பூல், ஒரு விண்ட் ஸ்பூல் அங்கே உருவாகிறது. நல்லா கவனித்து பாருங்கள், மிக முக்கியமான ஒரு காரியம். அலைகள் எழும்புகிறது, படவு அமிழத்தக்கதாக தண்ணீர் படவில் விழுகிறது. வேதம் சொல்கிறது, கப்பலின் பின்னியல் பிள்ளனிதால் தலை வைத்து நித்திரையாக இருந்த ஆண்டவர் அந்த கப்பலில் இருக்கிறார். ஆனால் அங்கே காற்று அடிக்கிறது. ஆனால் அவள் ஆண்டவரை எழுப்பின உடனே முதலாவது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் எழுந்து, அவர் எழுந்து 39 வசனத்தில் முதலாவது என்ன செய்தார்? காற்றை அதட்டினார். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நல்லா கவனிங்க, காற்று கண்களுக்கு தெரியாது. காற்று கண்களுக்கு தெரியாது, தண்ணீர் கண்களுக்கு தெரியும். அலையும் தண்ணீரும் கண்களுக்கு தெரியும். இந்த அலையோ தண்ணீரோ அது எழும்பி நிற்பதற்கு அதற்கு பலன் கிடையாது. ஆனால் பலன் இல்லாத அந்த தண்ணீரை பின்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு காற்று பலமாய் அடித்து இதற்கு பலன் கொடுத்து இதை எழுப்பி கப்பல் போக முடியாதபடி தடை செய்கிறது. ஆனால் செய்வது தண்ணீர் அல்ல, இந்த அலை அல்ல, அதற்கு பின்னால் கண்ணுக்கு தெரியாத ஒரு காற்று இருக்கிறது. காற்று இருக்கிறது, அந்த காற்றுடைய பலன் குறைந்து போனால் தண்ணீர் நின்றுவிடும். தண்ணீர் அதன் மேல் மேல் மேலே எழும்பாது. இதே காரியத்தை தான் பிசாசனம் செய்கிறான். பவுல் சொன்னதை போல நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவின் சேனைகளோடு போராட்டம் உண்டு என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அந்தகார லோகாதிபதிகள், அந்தகார லோகாதிபதி என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாதபடி எல்லா இடத்திலும் சுட்டி கொண்டிருந்து யாரை எப்போது நாம் அவனுடைய உயிரை வாங்கலாம், திருடலாம், அவனிடத்தில் வந்து கொள்ளையடிக்கலாம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த பிசாசு, அதைத்தான் தேவன் குமாரன் அழிக்கும்படியாக பூமிக்கு வந்தார். ஆகவே முதலாவது அந்த கண்களுக்கு தெரியாது. பல இடங்களிலே குடும்பங்களிலே பிரச்சனை நடக்கும். மகன் மகள் தாய் பிள்ளைகள் கூட பிரச்சனை நடக்கும். இவர்கள் என்ன நன்றாகத்தானே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் அங்கே கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவியின் கிரியை நடக்கும். நான் பல இடங்களிலே நான் இதை பார்த்துருக்கிறேன். அருமையான சகோதரன் சென்னையிலிருந்து உள்ளத்துக்கு வந்தார். வரும்போது ஒரு சாட்சி சொன்னார். ஒரு சென்னையிலே ஒரு அருமையான ஒரு குடும்பம், நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம், கணவனும் மனைவியும் நல்ல வேலைகள், அதாவது செக்ரட்டரியேட்டில் அவர் வேலை செய்கிறார், இவர்களும் ஒரு நல்ல அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறார்கள். தினமும் ஒவ்வொரு வாரமும் ஆலைக்கு போகிறவர்கள், தினமும் ஜெபிக்கிறவர்கள். திடீரென்று இருவருக்குள்ளாக ஒரு மன குழப்பம், ஒரு மன கசப்பு. ஆகவே அவர்கள் இறுதியாக ஒரே வீட்டில் மாடியில் கணவன் ஒரு குழந்தையோடு ஒரு மகனோடு வாழ்கிறார், கீழ்ப்பகுதியிலே அந்த சகோதரி இன்னொரு மகனோடு வாழ்கிறார்கள். ரெண்டு பேரும் பிரிந்து விட்டார்கள். இனிமேல் நாம் இணைந்து வாழ முடியாது என்று சொல்லி அந்த சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள். இருவரும் விவாகரத்துக்கு அவர்கள் ஆயத்தமாகி விட்டார்கள் இந்த சூழ்நிலையில். ஆனால் பாருங்கள், ஒரே வீட்டில் அவர்கள் மேல் மாடியில் வாழ்கிறார்கள், கீழ் வீட்டில் வாழ்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க, எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியம் என்ன என்று அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது அந்த சகோதரன் அவர்களுடைய ஆலயத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போயிருக்கிறார். போயிருக்கும்போது பாருங்கள், அவர் பிரசங்கம் செய்கிறார். அந்த வார்த்தை இந்த சகோதரனுடைய இருதயத்தை தொட்டது. ஆகவே அவர் ஆலை ஆராதனை முடிந்தோடனே சகோதரனை அழைக்கிறார். அழைத்து சொல்கிறார், பிரதர் என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறார். இவரும் போகிறார். ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், அந்த குடும்பத்தில் இருள் அகலுகிறது. அவர் ஜெபம் பண்ணி கண்களை திறப்பதற்கு முன்பதாக இந்த சகோதரியும் அவர்களோடு இருந்த பிள்ளையுமாக மாடியில் வந்து நிற்கிறார்கள். இவர்கள் நின்ற உடனே மறுபடியும் அவர் ஜெபித்தார். இரண்டு பேருடைய கரங்களையும் பிடித்து வைத்து செபித்தார். கத்தருடைய கத்தில் ஒப்புக் கொடுத்தார். அந்த இருளின் ஆதிக்கம் அந்த வீட்டை விட்டு அன்றைக்கு அகன்று போனது. குடும்பம் இணைந்தது. சகோதரனும் அந்த சகோதரன் கேட்டார்கள், நாம் எதற்காக பிரிந்தோம், நாம் எதற்காக பிரிந்தோம் என்று அவர் கேட்கிறார்கள். பதில் இல்லை, பதில் இல்லை. அவர்களுக்கு தெரியாதபடியே அப்படிப்பட்ட ஒரு கிரியையை பிசாசனன் அங்கே நடத்துகிறான். இதை பல இடங்களிலே, பல குடும்பங்களிலே, நல்ல குடும்பத்தின் பிள்ளைகள், நல்ல குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட புயல் அடிக்க காரணம் என்ன? கண்ணுக்கு தெரியாத ஒரு காற்றாக அது முன்பதாக நிற்கிறது. சில மனிதர்கள், ஒருவேளை மாமியார் மாமனார் என்று நாம் சாக்கப்போக்கு சொல்லலாம், அல்ல, அவள் இருக்கட்டும், இருந்தாலும் அவர்களை பலப்படுத்துவதற்கு கண்ணுக்கு தெரியாதபடி பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஆவி. அது இந்த காற்றை போல இந்த தண்ணீராகி இந்த மனுஷர்களை அவன் எழுப்பி விடுவான். ஆனால் நம்முடைய போராட்டங்கள் எங்கே இருக்க வேண்டும்? அந்த கண்ணுக்கு தெரியாமல் போராட்ட காற்றாகி அந்த பிசாசை அதட்டினால் போதும். ஆண்டவர் முதலாவது காற்றை தான் அதட்டினார். கண்ணுக்கு தெரியாத காற்றை அதட்டினார்.
காற்று நின்றது அவ்வளவுதான் அலை உட்கார்ந்து விட்டது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகத்தில் 16 அங்கே நான் வாசித்து பார்க்கும்போது பவுல் அடிகள் வந்து தன்னுடைய பணிக்காக பிலிப்பியர் பட்டணத்துக்கு போகிறார். அப்போது பாருங்கள் அங்கே நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஒரு அசுத்த ஆவி பிடித்த, குறி சொல்கிற ஆவி பிடித்த ஒரு பெண் பவுலுடைய அந்த அட்டென்ஷனை திருப்ப முயற்சி செய்கிறாள். அப்பொழுது அப்போஸ்தல 16:17-18 அந்த வசனங்களை வாசிக்கும் போது அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழி எங்களுக்கு அறிவிக்கிற என்று சத்தமிட்டாள். அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு சத்தம். அங்கே ஜெபம் பண்ணும்போது பாருங்க 16 நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகும்போது அவங்க எங்கே ஜெபிக்க போகிறார்களோ அங்கே வந்து நின்று ஒரு தொந்தரவு செய்கிற ஒரு ஆவி சத்தமிட்டு, இவர் லட்சிப்பின் ஊழியக்காரர். இன்றைக்கு எத்தனையோ இடங்களையும் நான் பார்த்துருக்கிறேன், அந்நிய பாஷை கூட பேசும், பிசாசு அந்நிய பாஷை பேசும், பேசி அது பேசுவதை போல நடிக்கும். அது அந்நிய பாஷை அல்ல, அது உண்மையாக தேவனோட ரகசியம் பேசுகிற வார்த்தைகள் அல்ல. ஆனாலும் அது புரியாத மனிதர்கள் அது அந்நிய பாஷை என்று நினைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு டிஸ்டர்பன்ஸ் அங்கே வந்து ஒரு தொந்தரவு கொடுத்து அதை சத்தமிட்டு அங்கே தொடர்ந்து ஜெபம் நடப்பதை, தொந்தரவு செய்வதை நாம் பார்க்க முடியும். அதே போல் பவுல் ஜெபிக்கிற இடத்துல அந்த ஆவி வந்து பவுலை குறித்து புகழ்கிறது, புகழ்ந்து உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சொல்லி அது அந்த இடத்துல ஒரு தொந்தரவை கொடுக்க வருகிறது. வேதம் சொல்கிறது 18 அவள் அப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள், பல நாட்கள் அங்கே ஜெபிக்கிற இடத்துல ஒரு தொந்தரவை கொடுத்து கொண்டே இருந்தது. பவுல் சினம் கொண்டு, நல்லா கவனிங்க, ஜெபத்திற்கு டிஸ்டர்பன்ஸ் வந்தவுடனே இது உண்மையான தேவனுடைய ஆவி அல்ல, அது அந்த இடத்துல ஒரு தடையை கொண்டு வரும்போது அது உண்மையான ஆவி அல்ல. அங்கே தீர்க்க தரிசனங்களும் அந்நிய பாஷைகளும் ஒழுங்காக கிரமமாய் நடக்க வேண்டும், இது குழப்பம் உண்டு பண்ணுகிறது. உடனே பாருங்கள், பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒன்று கட்டளையிடு என்று சொல்லி அந்த ஆவியுடனே பேசினார். அங்கே தொந்தரவு கொடுப்ப அந்த பெண் அல்ல, அவளுக்குள் கண்ணுக்கு தெரியாதபடி இருக்கக்கூடிய அந்த பிசாசின் ஆவி. பவுல் அந்த ஆவியுடனே பேசினார், அந்த பெண்ணோட அல்ல, அந்த ஆவியுடனே பேசினார். இதுதான் மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு நமக்கும் ஏதாவது வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸ் இப்போ வருகிறதுன்னு சொன்னால் நாம் தேவனுடைய நாமத்தினால் அந்த ஆவிகளை தான் கடந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை சுமந்து வருகிற அந்த ஜனங்களுக்கும் நமக்கு ஒன்றும் இல்லை. பிரியமான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது எப்படி அழியும், பிசாசின் கீழே அழிக்க வந்த இயேசுவின் நாமத்தினால் தான் அது அழிய முடியும். அந்த இயேசுவின் நாமத்தினால் தான் அழியும். இதற்காகவே ஆண்டவர் பூமிக்கு வந்தார். நம்மால் அதை ஜெயிக்க முடியாது என்பது ஆண்டவருக்கு தெரியும், நம்மால் இப்படிப்பட்ட போராட்டங்களில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு நமக்காக அனுப்பி அவர் சிலுவையிலே நம்முடைய எல்லாருடைய பெயர்களையும் கொண்டு சென்று அவர் மரித்து உயிர்த்தெழுந்து சிலுவையிலே வெற்றி சிறந்து அந்த ஜெயத்தை நம்முடைய கரங்களிலே கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பிசாசன் கிரியைகள் அநேக இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன். மிக பிரபலமான ஒரு வியாபாரி, அவருக்கு ஒரே ஒரு மகன். பிரியமான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் அந்த நாட்களில் அவர் கிறிஸ்தவர் அல்ல. அந்த மகன் 10th படிக்கிற வரையில் ஒழுங்காக இருந்தான், பெரிய செல்வந்தர். ஆனால் அவன் தொடர்ந்து 11th-12th போகும்போது பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. மெல்ல புகைப்பிடிக்க ஆரம்பித்தான், மெல்ல மது வருத ஆரம்பித்தான். ஒழுங்காக வகுப்புக்கு போகிற மகன், படிக்கிற மகன் தடுமாற்றத்தினால் வகுப்புக்கு போகாதபடி வேறு சினிமா பார்ப்பதை போன்ற காரியங்களுக்கு போக ஆரம்பித்தான். தகப்பன் ஏதாவது பேசினால் எதிர்த்து பேச ஆரம்பித்தான். அவருக்கு ஒன்று புரியவில்லை. பலவிதமான அவருடைய நம்பிக்கையின் பரிகாரங்களை பல இடங்களில் சென்று செய்து பார்த்தார், அவருக்கு ஒன்று புரியவில்லை. பையன் அடங்குகிற மாதிரி தெரியவில்லை. இறுதியாக அவர் விருப்பமில்லை, ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவை வெறுக்கிறவர், வெளிநாட்டு கடவுள் என்று சொல்கிறவர், அவர் கிறிஸ்தவர்களை கூட வெறுக்கிறவர். ஆனால் வேறு வழி இல்லை, யாராவது ஒருவர் ஜெபிக்க வரமாட்டார்கள் என்று கேட்டார். ஒரு நண்பர் சென்றார், ஜெபித்து விட்டு சொன்னார், உங்களுக்கு விரோதமாக பயங்கரமான சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னார். அப்போது அவர், எனக்கு யார் சூனியம் வைப்பார்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். சொல்லி நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேனே என்று சொல்லி சொன்னார். நீங்கள் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர் பெயரை சொல்லி, அந்த இடத்துல ஒரு ஜெப வீடு இருக்கிறது, அங்கே அநேகர் விடுதலை பெறுகிறார்கள், தாயார் நடத்துகிறார்கள், நீங்கள் போனால் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போது ஒரு ஆலோசனை சொன்னார், என்னவென்று சொன்னால், நீங்கள் அங்கே போகிறேன் என்று இவனிடத்தில் சொல்லக்கூடாது, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டூரிசம் சென்டர் ஒன்று இருக்குது, அங்கே போகிறோம் என்று சொல்லி அழைத்து போங்கள், போகிற வழியிலே இவனை அந்த ஜெப வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். அன்றைக்கு அந்த ஜெப வீட்டில் நான் இருக்கிறேன், அங்கே நான் குடும்பமாக நானும் மனைவியும் அங்கே இருக்கிறோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திற்கு வந்த உடனே காரிலிருந்து அவனை இறக்க முயற்சி செய்கிறார்கள். அவனுக்குள்ளே இருக்கிற பிசாஸ் இங்கே என்ன ஏன் கொண்டு வந்தா, இனிமேல் நான் எப்படி இவனுக்குள் இருப்பேன் என்று சொல்லி அங்கே அலக்கழிக்கிற அந்த சூழ்நிலை வந்தவுடன் அப்போது அந்த தகப்பனார் அறிந்து கொண்டார், ஓ ஏதோ ஒன்று இருக்கிறது.
அவனை அநேக ஆண்கள் சேர்ந்து வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு அந்த ஜெப வீட்டில் கொண்டு வந்தார்கள். அதை நடத்தின அந்த வல்லமையாய் தேவனுடைய வல்லமை பெற்ற தாயார் இயேசுவின் நாமத்தினால் உட்கார் என்று சொன்னால் உட்கார்ந்து விட்டது. 3 நாட்கள் அங்கு இருந்தார்கள். என் கண்ணால் பார்த்தேன், அந்த தகப்பனார் தரையில் மோதி அழுதார், இயேசுவே நீர்தான் தெய்வம் அப்பா, நான் உண்மை நிந்தித்திருக்கிறேன், உன்னுடைய பெயரை சொல் நிந்தித்திருக்கிறேன், உண்மை வெறுத்திருக்கிறேன், என்னை மன்னியுமப்பா, என் பிள்ளைக்கு விடுதலை தாருமடி சொல்ல கதறினார். பிரிம நான்களுடைய பிள்ளைகளே, வேதத்தில் சொல்லப்பட்டதை போல அடிக்கடி தண்ணீரில் தழுகிறது, அடிக்கடி தீயில் தழுகிறது, தகப்பனார் தேவ சொந்த அழுததை போல அந்த தகப்பன் அழுததை என் கண்களால் பார்த்தேன். தேவன் அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்தார், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு நிறைவான ஆசீர்வாதங்களோடு கத்தோடி பிள்ளைகளாக அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு கண்களால் பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்மால் கண்டுபிடிக்க முடியாது, நம்மால் அதை ஜெயிக்க முடியாது, ஜெயிப்பதற்கு இயேசு தான் முடியும். ஆக இப்படிப்பட்ட ஏதாவது சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள். பிசாசின் கீழே அழிக்க வந்த தேவகுமாரன், அந்த பிசாசு தலையை நசுக்கின தேவகுமாரன், ரோமர்கள் சொல்லப்பட்டதை போல சமாதான தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தான் உங்கள் காலின்களை நசுக்கி போட அந்த வசனத்தின்படி உங்கள் காலின்களை சாத்தானை நசுக்கி ஜெயம் கொடுக்க கர்த்தர் வல்லவர். அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பிசாசின் கிரியல் அழிக்க வந்த தேவகுமாரனே, இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்களிலே அவர்களுக்கு தெரியாதபடி, கண்களுக்கு தெரியாதபடி குழப்பங்களை உண்டு பண்ணி அவருடைய குடும்பத்தில், பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, வியாபாரங்களிலே, சரீர ஆரோக்கியங்களிலே ஆண்டவரே அவர்களை கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து வெளியே போகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்று முதல் அப்பா பிள்ளைகள் விடுதலை தாரும். இது முதல் அவர்கள் ஆண்டவர் உண்மை சார்ந்து நின்று பிசாசை ஜெயித்து வாழ தேவன் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். உடைய கரம் கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்கிற இரக்கமுள்ள நாமத்தில் எல்லா குடும்பங்களையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தரை அன்றி நில்லுங்கள், பிசாசை ஜெயித்து கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் துயர் ஆவியாலே